ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவராமன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரந்தக சோலா ஒன் பீரியடில் வலஞ்சியர் ஐநூற்றுவர் அப்படிங்கிற ஒரு வணிகர் குழுவுக்கு எந்த விதமான டாக்ஸும் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசாணி, ஒரு ஜிஓவை வந்து பரந்தக சோலா ஒன் பாஸ் பண்ணியிருக்காரு. அதைத்தான் இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுது. இதை பற்றின செய்திகளை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்வெட்டு: தஞ்சாவூரில் இருந்த இருமுடிச்சோள பெருந்தெரு என்ற தெருவில் குடியேறிய வலஞ்சியர் ஐநூற்றுவர் என்ற வணிகர்களுக்கு வெட்டி, வேதினை, இறை, எச்சோர் ஆகிய வரிகளை அரசுக்கு செலுத்த தேவையில்லை எனவும், நிலைதளம், பேட்டை, தாவளம் ஆகிய வரிகளை இவர்கள் விதித்து வசூலித்து கொள்ளலாம் என்றும், அரசு வருவாய் அலுவலர்கள் யாரும் இவர்கள் வணிகம் செய்யும் பகுதியில் புகுந்து அவர்கள் நலியும் வண்ணம் எவ்வித நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் என்றும், இச்சலுகைகள் சந்திர சூரியன் உள்ளவரை அவர்கள் அனுபவிக்கலாம் என்றும் மன்னர் முதலாம் பராந்தகன் ஆணை வழங்கியுள்ளார். இச்சலுகைகள் அவ்வணிகர்களுக்கு வழங்க வேண்டும் என்று விண்ணப்பத்தை மதிநாயகம் செய்கின்ற நாராயண மங்களமுடையான் என்பவர் மன்னரிடம் வைத்தார். மதிநாயகம் அப்படின்னா நம்ம ஒரு மந்திரி, அப்படி இல்லைன்னா ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அப்படி இல்லைன்னா அந்த டைமில் வந்து நிறைய சபை நடத்திட்டு இருந்தாங்க, அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனை ஏற்று மன்னர் மேல் கூறப்பட்டுள்ள வரிச்சலுகைகளை வழங்கியுள்ளார். மன்னர் பிறப்பித்த ஆணையை மூவேந்தர் பெருந்தச்சன் என்ற அதிகாரியின் வாய் கேள்வி மூலம் வணிக குழுவிற்கு வழங்கப்பட்டது. வாய் கேள்வி அப்படின்னா அந்த அந்த அதிகாரி சொன்னதை வச்சு இவங்களுக்கு இந்த இது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இருமுடிச்சோழன் என்பது முதலாம் பராந்தகன் பட்டப்பெயர்களில் ஒன்றாகும். இப்பெயரில் அமைந்த வணிக பெருந்தெரு தஞ்சாவூரில் இருந்தது. அங்கு வந்து குடியேறிய வலஞ்சியர் ஐநூற்றுவர் என்ற பன்னாட்டு வணிக குழுவினருக்கு மன்னன் இந்த வரிச்சலுகைகளை வழங்கி வணிகம் செய்வதை ஊக்குவித்துள்ளார். அதாவது வேற நாட்டிலிருந்து இங்கே வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வரிச்சலுகை வழங்குறது வந்து காலம் காலமாக நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1100 வருஷத்துக்கு முன்னாடியே பரந்தக சோலா ஒன் பண்ணியிருக்காரு. ஏதாவது நம்ம ஊரில் இருக்கிற இப்போது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, சிப்காட்டு, அப்புறமா நிறையா கம்பெனிஸு, ஃபாரின் கம்பெனிஸு, ஃபாரின் ட்ரேடர்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே நிறையா வரிச்சலுகைகள் கொடுக்குறோம் இல்லையா. அதே மாதிரி பராந்தக சோலா பீரியடில் வந்து, அதாவது பராந்தக சோலா ஒன் பீரியடில் வந்து அவரும் இந்த மாதிரி வரிச்சலுகைகள் கொடுத்துருக்காரு. அதுக்கு உண்டான ஆதாரம்தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இன்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாளிகை மேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மாளிகை மேட்டுக்குள்ளே இருக்கிற மியூசியத்தில் உள்ளே போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் கார்னர் போனீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கே அந்த கல்வெட்டு மேலேயே வந்து முதலாம் பராந்தகன் அப்படின்னு எழுதியிருக்கும். நீங்கள் இதை பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனான தகவல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிக்கலனாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனான தகவல் கிடைக்கும். ஏன் இந்த வீடியோ பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலாம்.